இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர். இதில் இருந்து புக் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர். இந்த காமராசருடைய சிறப்பு பேர்கள்லாம் முக்கியம், அதால் ஒருத்தரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஏன் வந்து இவர் வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, 1964 இந்தியாவுடைய பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை வந்து மாற்றிருப்பார். ஸோ 1964 ஜவஹர்லால் நேரு வந்து இறந்துருப்பார். அவருக்கு பின்னால் பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியும், லால் பகதூர் சாஸ்திரிக்கு பின்னால் 1966 ஸோ 1966 ஸோ இந்திரா காந்தியை பிரதமராக மாற்றிருப்பார். அதனால தான் இவரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஸோ மதுரை பல்கலைக்கழகம் இது எந்த வருஷம் திறந்தாங்க அப்படின்னா 1966 1966 ஸோ 1966 ஸோ இந்த வருஷம் தான் மதுரை பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட ஆண்டு 1966. ஸோ இதுக்கு வந்து காமராசரோட பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. நடுவன் அரசு காமராசர் வந்து 1975 வந்து இறந்துருப்பார். 1975 இறந்துருப்பார். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் 1976 இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருது பாரத ரத்னா விருது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், ஸோ அவருடைய நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சென்னை மற்றும் விருதுநகரில் இருக்குது. இவருடைய இது வந்து அரசுடைமையாக்கப்பட்டது, நினைவில்லங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு விடுது. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க. உள்நாட்டு சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு வந்து மணிமண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ 2/10/2000 ஸோ 2000 யார் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து கலைஞர் இருந்திருப்பார். ஸோ கலைஞர் தான் ஆட்சியில் இருந்திருப்பார் 2000. ஸோ அவர் தான் வந்து மணிமண்டபம் கட்டியிருப்பார். ஸோ பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஸோ பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பசிக்கூட்டல் இன்றி. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பசிக்கூட்டல் இன்றி. பட்டறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. ஸோ படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க. கல்வி கற்க குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க வேண்டும் என்பதனை அதுக்கு வந்து காமராசர் வந்து சீருடை அறிமுகப்படுத்தினார். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த இலவச சீருடை திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா 1960 இலவச சீருடை திட்டம் அப்படிங்கிறத காமராசர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஸோ காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். இது எப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து காமராசருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது அப்படின்னா 2006. ஸோ 2006 ஜூலை 15 தான் காமராசருடைய பிறந்ததான் அப்படிங்கிறது கல்வி வளர்ச்சி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இதை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வந்து கலைஞர் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ 2006 ஜூலை 15 அந்த வருஷத்தில் இருந்துதான் ஒவ்வொரு ஆண்டும் காமராசருடைய பிறந்த தினம் ஜூலை 15 அப்படிங்கிறது கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பள்ளியில் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார். ஸோ இலவச சீருடை திட்டம் அப்படிங்கிறது 1960 காமராசர் வந்து கொண்டு வந்திருப்பாரு.